ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ரொட்டி செய்யலாங்க. ராகி ரொட்டி, கோதுமை ரொட்டி, ரெண்டு ரொட்டி செய்யலாங்க. எப்படி இருக்குன்னு என்னென்ன பொருள் தேவைன்னு வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோங்க. அப்புறம் பூண்டு நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து எடுத்துடலாங்க, அதனால் நீளமாக போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூடயே கொஞ்சம் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரொட்டிக்கு குடமிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட் கூட போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கு பாலக்கீரை வேணால் கூட சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இந்த பச்சையாக இருக்கிறதுனால குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் பச்சை மிளகாயும் பச்சையாக இருக்கனால பெருசாக போட்டிருக்காங்க. அப்புறம் சாடும்போது கிடைக்கும்ட்டு, மாவு பிசையும் போது எடுத்துடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த உப்பு வந்து நல்லா கலந்துரும். அப்புறம் நான் கோதுமை 2 கப்பு போட்டிருக்கேங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டால் போதுங்க. அதோட கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் இலக்கமாக இருக்கலாம். ரொம்ப இருந்தால் அப்புறம் ரொட்டி தட்டுறதுக்கு வராதுங்க. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட செய்துக்கலாம், நல்லாவே இருக்கும். பாருங்கள், மிளகாயெல்லாம் இப்போ நான் எடுத்துட்றேங்க. கை கிடைக்கிற மிளகாயெல்லாம் அப்படியே எடுத்துறேன். மறுபடியும் ரொட்டி போடும்போதும் வர மிளகாயை எடுத்து வச்சிட்றேன். உங்களுக்கு மிளகாய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சிகப்பாயிரும், அவ்வளோதான். மிளகாய் தூள் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாய் தூள் கூட போட்டுருங்க. அப்புறம் ஒரு துணி போட்டு அந்த துணியில் கொஞ்சம் ஈரப்படுத்தி நல்லா புளிஞ்சு வச்சுருக்காங்க துணியை. தோசைவா நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்குறேன். துணி போட்டு நல்லா ஈரம் பண்ணி அதை புளிஞ்சிட்டு ஒரு கட்டை மேலே துணி போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் கையை நினச்சிட்டு இந்த ரொட்டி மாவு எடுத்து நல்லா உருண்டே பிடிச்சிக்கலாங்க. எவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், துணியில் இப்படி போட்டு நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் போட்டு தட்டிக்கோங்க. ஆனால் தண்ணி இல்லாமல் துணியை நல்லா புளிஞ்செடுத்துடணுங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் ரொட்டி. அப்படி இல்லை, எனக்கு பட்டர் பேப்பரில் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிங்கன்னா எண்ணெய் தடவுனாதாங்க வரும், தண்ணி தெளிச்சிங்கன்னா வராது, ஒட்டிக்கும். போட்டிக்கிட்டு நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய் போட்டு தொடச்சி வச்சுருக்காங்க தவாவை. இதை நம்ம வேகட்டும், மூடி வச்சு அப்புறமா வேணால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நான் எண்ணெய் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, அதனால் மூடி வச்சுருது. மறுபடியும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறங்க சுற்றிலும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க நான். ஊற்றி மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டு அப்புறம் எடுத்துருங்க. 2 தடவை திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. வேணால் தேங்காய் சட்னி, உங்களுக்கு சாஸ் ஏதாவது வச்சுக்கலாங்க. நான் வந்து சில்லி சாஸ் வச்சுருக்கேங்க. இது பட்டருங்க, வீட்டில் ரெடி பண்ண பட்டருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்ததுனால கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. அந்த பட்டர் கொஞ்சம் எங்கள் அம்மா போடுவாங்க இப்படி ரொட்டி மேலே, நல்லா வெண்ணெய் போட்டு கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதே போல் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பட்டர் வேணானாலும் நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள், ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது நம்ம ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ராகி ரொட்டிக்கும் அதே போல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். பூண்டுங்க, பூண்டையும் அதே போல் நீளவாக்கில் ஒரு பெரிய பூண்டு ஒன்று போட்டிருக்கேங்க. ஒரு 10-15 பல் பூண்டு இருக்கும். அதே போல் குடமிளகாய் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் காளான்ங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நேரடியாக தவாலை போடுறதுனால காளான் வந்து வெந்துடும். பச்சை மிளகாய் வந்து இந்த வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் ஜீரணம் ஆகாது கஷ்டம்னு சொல்லிட்டு ராகி மாவு கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு கேரட் துருவி போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்குங்க. அதே போல் மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்புத்தூளுங்க
போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது ராகி மாவு வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க. கொஞ்சம் வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஒருவேளை வேகாமல் சாப்பிட்டா வயிறு வலி வந்துருமோன்னு பயப்பட வேண்டாங்க. கொஞ்சம் லைட்டாக கைப்பொடுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கோங்க, வறுத்துட்டு போட்டுருங்க. அப்படி நீங்கள் வறுக்கலைன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, பாருங்கள் சரி போகும். நல்லா மெலிசாக வருங்க. வறுத்துட்டிங்கன்னா ராகி மாவு தட்டும் போது நல்லா சன்னமாக தட்டிக்கலாம். வறுக்கலைன்னா கொஞ்சம் தப்பமாக வரும், கொஞ்சம் மேலே பூத்து போன மாதிரி இருக்கும், ஒயிட்டாக வந்துடும். நீங்கள் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். வறுத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது, ஒயிட்டாக நல்லாயிருக்கும். இந்த ராகி மாவும் உடம்புக்கும் நல்லதுங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எதனாச்சும் வேணும்னா டெய்லியும் இந்த வடை, பஜ்ஜி போண்டா, மிக்சர் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இது அந்த பிங்க் கலர் சால்ட் யூஸ் பண்ணுறேங்க, பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மறுபடியும் தவாவை அதே போல் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை ஓட்டு தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. ரொட்டியை நல்லா மெல்லீஸாக வந்துடுங்க. நீங்கள் கொஞ்சம் வறுத்துட்டு தட்டினீங்கன்னா நல்லா மெல்லீஸாக வரும், ரொட்டியும் நல்லா வாசனையாக இருக்குங்க. ராகி ரொட்டி சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு பயம் வேண்டாம். வேகலையோ என்னமோ அப்படின்ற பயமே வேண்டாம் உங்களுக்கு. போட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னாலும் அப்படியே கூட செய்துக்கலாம் நீங்கள். நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன். மூடி வச்சுருங்க. எனக்கு திறந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். வறுத்துட்டிங்கன்னா அது வராது, நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டியும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ஒன்று துருவி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நான் வேண்டான்னு விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி செய்கிறேங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. இது மாதிரி இதில் மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேங்க நான். இதுக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க, இல்லைனாலும் அப்படியே நல்லாயிருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.